गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री योगी राम सूरत कुमार सद्गुरुवे नमः। अखंड मंडलागारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री योगी राम सूरत कुमार सद्गुरुवे नमः। गुरु माता गुरु पिता गुरु सकल बंधु तस्मै श्री योगी राम सूरत कुमार सद्गुरुवे नमः। எல்லாம் வல்ல பரம்பொருள் யோகி ராம் சத்குமாருடைய பரம கருணையால் பகவானுடைய அரு குழந்தைகள் திருவாளர் சாயிராம் திருவாளர் கண்ணன் இவர்கள் பகவானுடைய பரிபூரணமான அருளை பெற்ற குழந்தைகள் தெய்வ குழந்தைகள். எதுன்னு சொல்றேன்னா அவங்கள வச்சுட்டு சொல்லணும் இல்லை, உலகத்துக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். அப்படி இருக்கவங்ககிட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்களுக்கு எப்பவும் பிஸ்னஸ்ல லிங்க்ல அவங்க பேசணும். ஃபாரின்ல அந்த காலகட்டத்தில் அவங்க அம்மா சொல்றாங்க யூடியூப் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு, பா ராணி மேடம் போயிட்டு வரணும்ப்பா, யோகி ராம் சொல்லுமா மந்திராலயத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. சொன்ன மற்ற குழந்தைகளுக்கு அம்மா வி ஆர் பிஸி, இதெல்லாம் பண்ண முடியாது, இப்போ மழை ஓடல இப்படிதான் பண்ணுவான், இதற்கு ஒரு மாதம் டைம் கொடுக்கும்பா. அந்த தெய்வ குழந்தைகள் அதை சொல்லலை, சரியம்மா இப்போ நாளைக்கு போயிடலாம்மா. அப்போ பகவான் எனக்கு உணர்த்துறாரு. அப்போ அவங்க சித்தி ஆஷா அவர்கள் ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி வர்றாங்க வந்துட்டு இருக்காங்க பகவான் ஒவ்வொரு நிமிடமும் எங்கே வர்றாங்க எங்கே வந்துட்டு இருக்காங்க எல்லாம் கேட்க சொல்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்ததில்லை, அவங்க அம்மாவட்டையும் பேசுனதில்லை, ஆயிஷா தான் பேசினாங்க. அவ்வளவு எளிமையான தோற்றோட தான் இங்கே வந்தாங்க. பார்த்து ஏதோ சாமி ஒரு பிரேக் போட்டார். என்ன பிரேக் ஏன் போட்டார்? பெரிய ஆபத்து சொல்லிட்டார். டயர் என்ன பெரிய நல்ல பெரிய வண்டி, அந்த டயரில் ஒரு பஞ்சர் மாதிரி ஒரு ஏற்பட்டது. அப்போ அதில் கொஞ்சம் டிலே ஆச்சு. வந்தாங்க, களிமடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து உள்ள காரை கொண்டு விட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணவரும் ரொம்ப எளிமை தோற்றம். இந்த நூற்றாண்டில் பார்க்க முடியாது. கொஞ்சம் வசதி விடுதான் தலைகீழ ஆடுவான், ஆணவம் கண்மம் மாயில தீச்சிக்கிடுவான். ஆனால் அந்த தெய்வ குழந்தைகளுக்கு இல்லை, நானே அருண்டு போடுறேன். எவ்வளோ பெரிய காரில் வந்திருக்காங்க, விலை உயர்ந்த காரில் வந்திருக்காங்க. நான் ஆரம்பத்தில் நினைச்சு அவங்க அம்மா சொன்னாங்களே, நீங்களாம் வேண்டாம், கன்னியாகுமரியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் அங்கே தங்க வேண்டாம் அம்மா, பகவானுடைய போர்டில் தான் நாங்கள் தங்குவோம். அதனால் என்னுடைய எண்ணம் இப்படி இந்த நூற்றாண்டு இப்படி ஒரு தெய்வ குழந்தை அப்படி அதை புல்லரிக்க வச்சுட்டு. அதே போல் அவங்க காலையில் இருந்து நல்ல பகவான் நல்ல தூக்கத்தை கொடுத்தாங்க. இப்போ என்ன அந்த ஃபைவ் ஸ்டாரில் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஸ்விம்மிங் ஃபுல் அது இதுன்னு எல்லாம் இருக்கும். அப்படி வாழ்ந்தவர்கள் வெளிநாட்டில் எல்லாம் போயிட்டு வரக்கூடிய குழந்தைகள் அவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த், அன்சேக்கபிள் ஃபெய்த், எல்லாரும் வாயிலவர் சொல்லலாம். அது அந்த குழந்தைகள்கிட்ட இருந்தது. வாயில சதா யோகிராம் சொல்குமார் யோகிராம் சொல்குமார் தேவராய் பாத பூஜை பண்ணாங்க. பஜனை குழுவினர்கள் பாடுறாங்க, அவங்களும் அந்த நாமத்தை சொல்றாங்க. வேற அந்த எங்களுடைய லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சிலவங்க வந்தாங்கன்னா எங்களால் இப்படி சுத்த விடப்படாது, நீங்க நின்று இப்படி வரணும் அப்படி வரணும் சாமியை சுத்தி வரணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எத்தனை தூரம் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகள் நாங்கள் நர்த்தன பஜனையே வச்சு ஆடினாங்க, இவங்க கூட ஆடினாங்க. அப்போ என்ன பக்தி, விட்ட குறை தொட்ட குறை, பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போல ஜென்ம வாசனை நீ அனுப்பி
மனமறியா மொழியில் நீங்கள் பேசி நின்று உங்கள் மகள் குடும்பத்தை மறுபடியும் பார்த்தார். சாதாரணமாக ஒரு அம்பாசிடரில் வரவனே தலையில் ஆடுறான். இந்த குழந்தைகள் நம்மகிட்ட பழகுனதை பார்த்து நானே அறந்து போனேன்ப்பா, இப்படிப்பட்ட குழந்தைகளை நீ கொடுத்துருக்கிய, இதுக்கு மேலே என்னப்பா எங்களுக்கு? இதுதான் பகவானுடைய பரம கருணை. அது இல்லை, சரணாகதி தான் அந்த கற்றுக்கணும். ரெண்டு பேரும் சாஷ்டாங்கம் ஒன்று, அவங்க அம்மா செல்வி மனோகரன் அவர்கள் அந்த மாதிரி என் பக்தியாக இருக்காங்க. இப்படி ஆயுஷாவும் அதுக்கப்புறம் ரம்யாவும் அதே மாதிரி இருக்காங்க. வந்து பாலபுரியெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் என்ன செய்தாங்கன்னா, அடுத்த நாள் நான் இப்படி ஒரு மகான் இருக்கார், அவர் மௌன சித்தர், சாங்கிய நாமத்தை சொன்னால் அவ்வளோ ஆனந்தப்படுவார், அங்கே போயிட்டு வரலாமான்னு. அவன் அவங்களுடைய ப்ரோக்ராம் என்ன, காணிமடத்தை முடிக்கணும், அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு திருச்செந்தூர் போயிட்டு சென்னைக்கு வந்துடணும், அடுத்த நாள் டியூட்டி பார்க்கணும். பல கால்கள் வரும், இன்டர்நேஷ்னல் கால்லாம், அப்போ அதை அட்டன் பண்ணணும். அவங்களுக்கு அவ்வளோ பிஸிஸ் பிஸியஸ் மேன்ஸ். அப்போ அது அதுக்கடையில் அவங்க சரி வாங்க. அங்கே போனால் பாம்பின் கால் பாம்பறியும்ன போல இவங்களை பார்த்த உடனே பகவான் சாமிக்கு ரொம்ப ஆனந்தம். அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க, அவங்கள ப்ளஸ் பண்ணி அனுப்பிட்டாரு. இப்போ பார்த்தா அவங்க ஒரு பிரார்த்தனையோடு வந்தாங்க, பகவான் யோகி ராம் சொல்கிற மாதிரி பிரார்த்தனையோடு வந்தாங்க. அம்மா செல்வி அம்மா சொன்னாங்க, என் பையன் சாய்ராமுக்கு நல்ல முறையில் கல்யாணம் திருமணம் நடைபெற வைப்போம் சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சாங்க. அப்புறம் சாமியும் பார்த்து ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணார். பார்த்தா இந்த ஊருக்கு வந்ததும் அலையன்ஸ் செட் ஆகுது. அதுக்கு பிறகு பகவான் இவ்வளோ வர வைக்க ஒரு யோகி தவஸ் ஒரு இது அடிக்கல் நாட்டணும், அது பூஜை பூமி பூஜை போடணும், நீங்கள் வரணும் சாமின்னு சொன்னாங்க. சரி வரணும், பகவான் உத்தரவுன்னா அதே தான் அப்படின்னு போய் சாமி கேட்டு உடனே போ. இந்த குரானான்னு ஒரு க்வெஸ்டின் மார்க்குக்கு ஒருத்தர் உள்ளே வர்றது இல்லை, ஆனால் பகவான் போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம். வந்து அந்த இதெல்லாம் பார்த்தோம். அன்றைக்கு தான் பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வந்து மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளை வீட்டாளர்களை பிடிச்சி போச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்மதிச்சிட்டாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி, இது இதுக்கு மேலே என்ன மிராக்கள், பகவான் பெரிய அற்புதத்தை பண்ணாங்க. இது கேட்குறவங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பகவான் நடத்தி கொடுப்பார் என்பதை தெரிவித்து, குழந்தை சாய்ராம் கண்ணன் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கருத்துக்களை பகவானுக்கு சொல்லுவாங்க. ஜெய் யோகிராம் சுரத்குமார். யோகி ராம் சுரத்குமார் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி காணிமடம் போகணுன்னு என்னோட மதர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குன்னெலாம் எங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. ஒரே நாள் பிளான் பண்ணி அடுத்த நாள் கிளம்பி காரில் டிரைவிங்க்கு என்னோட ஃபேமிலியோட என்னோட பிரதர், என்னோட மதர், என்னோட ஆண்டி அண்ட் சிஸ்டர் கிளம்பி போகிறோம். போகிற வழியில் ஒரு டயர் பர்ஸ்ட் ஆகி ஒரு 5-6 இன்சஸ்க்கு ஒரு பெரிய கிராக். அங்கே பக்கத்தில் பஞ்சரான இடத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் பக்கத்துலேயே அந்த டயர் ரிப்பேர் பண்ணுற கடையும் இருந்தது. அங்கே போய் கேட்டப்போ இதை வந்து பண்ண முடியாது, நீங்கள் வந்து புது டயர் தான் மாற்றி போகணும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவரே திருப்பி, நான் ஏதோ பண்ணுறேன், எவ்வளோ தூரம் அந்த டயர் வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் போய் நீங்கள் மாற்றி அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் காணிமடம் கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆனோம். நாங்கள் அந்த வீட்டிலருந்து கிளம்பி அங்கே போகிற வரைக்கும் ஜி ஒரு 10 வாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களா, சேஃபாக வரீங்களான்னு நாங்கள் யாருன்னு தெரியாத போதே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்போவே எங்களுக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆச்சு. நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களை அவங்க வெல்கம் பண்ணி யோகி ராம் சரத்குமாரோட பயோகிராஃபியெல்லாம் சொல்லி, யோகி ராம் சரத்குமாரோட அருமைகள்லாம் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணும் போது எங்களுக்கு இன்னும் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அங்கே இருக்கிற சமயத்தில் அது ஒரு 3வது இடம், வேற்ற இடம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஏதோ ஒரு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான
ஒரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், ஸ்ட்ராங் பாண்டிங். ஒரு சாட்டர்டே கிளம்பி சண்டே ரிட்டர்ன் வந்தோம் அங்கேருந்து. எங்களுக்கு அங்கேருந்து வரவே மனசு இல்லை, இன்னும் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருக்கலாமா அப்படின்னு கூட எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பூஜைகள், அதுக்கப்புறம் ஜியோட நாங்கள் டச்சிலே இருந்தோம், நிறைய மிராக்கிள்ஸும் எங்களுக்கு நடந்தது. பர்சனலாக எங்கள் ஃபேமிலியில் நடந்த மிராக்கிள் ஒன்று என்னோட பிரதர் ஷேர் பண்ணுவார். யோகிராம் சுரத்குமார், ஃபஸ்ட்டு நன்றிகள் சுவாமிக்கு நிறைய சொல்லணும். அவர் வந்து யோகிராம் சுரத்குமாரோட அந்த மாதிரி ஒரு டிவைன் பீயிங்ஸோட கூடவே இருந்தவர், அவரால் பிளெஸ் ஆனவர். அவர் எங்கள் கூட இருக்கிறதே பெரிய பாக்கியம். இது வந்து எவ்ரிடே வி ஃபீல் தட் சுவாமி மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப நம்ம கிடச்ச ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம். பேசிக்கலாகவே எங்கள் ஃபேமிலியே வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நாங்கள் எல்லோருமே இன்வால்வ்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த வேர்ல்ட்லி லைஃப், இந்த பணம் என்ற இந்த உலகத்தை தாண்டி ஒரு தேடுதல் என்றைக்குமே எங்களுக்குள்ளே இருந்தது உண்டு. ஸோ அந்த தேடுதலில் கிடச்ச பொக்கிஷம்தான் வந்து யோகிராம் சுரத்குமாரும் பொன் காமராஜ் சுவாமி அவர்களும். ஸோ இந்த தேடுதல், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடுதலில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இந்த வேர்ல்ட்லி லைஃப்பில் இருந்தாலும் நமக்கு எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக வந்து நிறைய ஃபீல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் என்ன ஒரு நமக்கு என்ன எப்பவுமே நமக்கு வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே டெய்லி ஒரு ப்ரேயர் இருக்குது, டெய்லி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ப்ரே பண்ணுறோம், சில நேரம் நடக்குது, சில நேரம் நடக்காமல் போகுது. நடக்கும்போது ப்ரைஸ் பண்ணுவோம், நடக்காத போது திட்டிடுவோம். ஸோ இப்படி ஒரு லைஃப்பில் இருக்கும் போது எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ரெண்டுத்தையுமே நம்மளால் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மன வலிமை இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து இன்டர்னலி வளர்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி யோகிராம் சுரத்குமாரோட பிளெஸ்ஸிங்ஸ் இதனால் வந்து எங்களுக்கு அதெல்லாம் கிடச்சது உண்டு. நிறைய மிராக்கிள்ஸ் எங்கள் லைஃப்பில், பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் எக்கச்சக்க மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் ஒரு அலையன்ஸ் செட் ஆகணுமோ, இல்லை எங்களோட ட்ராவல்ஸில் ஏதாவது பிளான் பண்ணணுமோ, அக்ராஸ் த குளோப் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே வந்து இட்ஸ் அ மிராக்கிள். ஸோ எவ்ரிடே மிராக்கிள் இருக்கும் போது எவ்ரிடே தேர் இஸ் கிராட்டிடியூட். ஸோ வென் தேர் இஸ் கிராட்டிடியூட் அகெயின் தேர் இஸ் மோர் கிரேஸ், அகெயின் வென் தேர் இஸ் மோர் கிரேஸ் அகெயின் யூ ஹேவ் கிராட்டிடியூட். ஸோ யூ பிளே பிட்வீன் கிராட்டிடியூட் அண்ட் கிரேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து காணிமடம் போனோம். யோகிராம் சுரத்குமாரை எங்கள் மதர் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. இவர் ஒரு என்லைட்டன்டு பீயிங், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கோம். அண்டு காணிமடமில் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். கண்ணன் சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து நமக்கும் அந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணோம். ப்ளஸ் சுவாமிஜியோட பழகணும் போது ஏதோ ஆல்ரெடி ஒரு 50 வருஷமாக சுவாமிஜியை தெரியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஜென்ரலாக வந்து நம்ம யாரையும் பார்த்தோன்னே பழகிட மாட்டோம். நாங்கள் போன முதல் நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சுவாமிஜியோட இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள், இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசனே வந்து இந்த மாதிரி அற்புதங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு ப்ரேயரோடு தான் இந்த வீடியோவுமே போட்டிருக்கிறோம். ஸோ வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் யோகிராம் சுரத்குமார் அண்ட் பொன் காமராஜ் சுவாமிகள், எல்லாருக்குமே கூட அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து சேரணுன்றது என்னோட விஷ். நன்றி.